புதுச்சேரியில் கழிவுநீர் வாய்க்காலை தான் அந்த பகுதி மக்கள் பிரதான சாலையாக பயன்படுத்தும் அவல நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், புதுச்சேரியில இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் வாய்க்கால் அதைதான் மக்கள் பிரதான சாலையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன விவரம் ஸ்ரீதர்? அப்போ அந்த பகுதியில அந்த புதுச்சேரி முழுக்கதுமே இருக்கக்கூடிய மக்கள் அங்க சாலை வந்து அங்க என்ன மாதிரி போட்டிருக்கிறாங்க ஸ்ரீதர்? புதுச்சேரி என்றாலே பெரும்பாலான மக்களுக்கு இது ஒரு சுற்றுலாத்தலம், இது ஒரு புனித நகரம், அதே சமயத்தில் சுத்தமான நகரம் என்று ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருக்கிறது. ஆனால் அது முற்றிலுமாக பொய்த்து போகும் அளவுக்கு தான் இந்த பகுதி இருக்கிறது. குறிப்பாக இந்த விஷவாயு தாக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், இது ஒரு பிரதான வாய்க்காலாக இருந்த இடம்தான் தற்போது குடியிருப்பு பகுதியாக மாறிவிட்டது. நீங்கள் பார்க்கலாம், இவர்கள் வீட்டிலிருந்து இறங்கி வந்தால் இந்த வாய்க்காலில் தான் இறங்கி வர வேண்டும். இந்த வாய்க்கால் தான் அவர்களுக்கு தற்போது சாலையாக பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழியாக ஒவ்வொரு மழை சமயத்திலும் மற்ற பகுதியில் பெய்யும் மழை நீரும் இந்த கழிவு நீரும் இப்படிதான் ஓடி வரும். இந்த பகுதியை தான் தற்போது இவர்கள் பிரதான சாலையாக பயன்படுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வாய்க்காலுக்குள்ளே ஒரு வாய்க்கால் பாதாள சாக்கடை திட்டத்தை இந்த அரசு போட்டிருக்கிறது. எப்படி இதை திட்டமிட்டார்கள்? இந்த தண்ணீர் எங்கே செல்லும்? இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் நம்மிடம் இருக்கிறது. வாய்க்காலுக்குள்ளே ஒரு வாய்க்கால் வெட்டப்பட்டால் அந்த தண்ணீர் எப்படி வெளியேறும்? இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு என்ன நடவடிக்கை இருக்கிறது? பல்வேறு விதமான திட்டங்கள் கொண்டு வரும் அரசு இதை ஏன் திட்டமிடாமல் இருக்கிறது? இந்த பகுதியில் இருக்கும் குழந்தைகள், பெண்கள் எனமே அனைவருமே நாம் வந்தவுடனே மிகப்பெரிய ஒரு கவலையை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான நோய்கள் இருக்கிறது, இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய அரசு எங்களுக்கு கைவிட்டுவிட்டது, நீங்களாவது உதவி செய்யுங்கள் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது குறித்து பேசுகிற அந்த பகுதி மக்கள் நம் பலரும் நம்மிடம் விளக்கலாம். ஆமா, இந்த பகுதி எவ்வளவு நாளா இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது? எவ்வளவு நாளா நீங்க இந்த மாதிரி சிரமப்பட்டு வரீங்களா? 3 வருஷமா இருக்கு. 3 வருஷமா இது போல கஷ்டப்பட்டுன்னா வரும். தண்ணி வந்துங்கன்னு போயிட்டு போனாங்களாம் அடிச்சின்னு வந்திருக்கு. இவ்வளோ கஷ்டம், தண்ணி போயிடுச்சுன்னா அப்படியே குப்பை அப்படியே நிற்கும். அதை நாங்கள் தள்ளி விட்டு அள்ளின்னு வந்து சொன்னோம்னா க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. இந்த ட்ரிப்பு இப்போ இந்த நாஸ்தியாக கிடக்குது. ரொம்ப நாள் ஒரு வாய்க்கால ஒட்டி வீடு கட்டுறீங்க, அப்பவே உங்களுக்கு தெரியாதா இது மோசமான ஒரு இடம், இந்த இடத்துல நம்ம குடியிருக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது? அப்பெல்லாம் இது போலாம் கிடையாது, நல்லா தான் இருந்தது இடம். அது பாத்து ஓட தண்ணி, அது பாட்டு ஓடும் கொள்ளும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்பதான் இது போல இருக்குது. காவா தண்ணி, இவா தண்ணி எல்லாமே வருது. முதல்ல அந்த இதுவே கிடையாது, அது பாட்டு போயிட்டு தான் இருக்கும் தண்ணிங்க. குறிப்பாக இந்த விஷவாயு தாக்கப்பட்டு 3 பேர் உயிரிழந்த பிறகு ஒட்டுமொத்தமான மக்களின் பார்வை புதுவை பகுதி திறந்தாலும் இன்னும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் புதுவை மாநிலத்துக்கு இருப்பதுதான் இதன் மூலியமாக நமக்கு தெரிவரும் மிகப்பெரிய ஒரு காட்சியாக பார்க்க முடிகிறது. உடனடியாக அரசு இந்த பகுதியெல்லாம் ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு வீடும் இந்த வாய்க்காலை ஒட்டிதான் இருக்கிறது. நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், இந்த வாய்க்காலில் இருந்துதான் இவர்கள் பிரதான சாலையாக பயன்படுத்துகிறார்கள். அந்த வாய்க்காலுக்குள்ளே ஒரு வாய்க்காலை அமைக்கும் பணியை இந்த நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த உழவர்கரை நகராட்சி இந்த பணியை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். இதையெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் நேரில் வந்து ஆய்வு செய்ய வேண்டும். அப்போதுதான் அதிகாரிகள் திட்டமிடாமல் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிதியை வீணடிக்கும் இந்த திட்டத்தை வந்து உடனடியாக மாற்று திட்டம் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த பொதுமக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆமா, நீங்க சொல்லுங்க, எவ்வளவு நாளா இங்க குடியிருக்கீங்க, எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை உங்களுக்கு? 2 வருஷமா இந்த வாய்க்காவில் தான் குடியிருக்கோம் நாங்க. இவ்வளவு தொல்லையை நாங்க 32 வருஷமா அனுபவிச்சிருந்தா இருக்கிறோம். முதலமைச்சர் வந்தாக்கா இது ரெட்டியார்பாளையம் தொகுதி எம்எல்ஏ போய் கேளுங்கன்னு, எம்எல்ஏ வந்தாக்கா இது முதலமைச்சர் போய் கேளுன்னு, இப்படியே எங்களை வந்து புறக்கணிச்சுனே இருக்காங்களே தெரியும். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை, சரியான நடவடிக்கை எடுக்கல. பாண்டிச்சேரினாக்க ரொம்ப சுத்தமான பகுதினு சொல்றாங்க, இதை அப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? பாண்டிச்சேரி எல்லா இடத்துலயும் சொல்றாங்களே தவிர, நாங்க இருக்கிற இடம் 32 வருஷமா இதை தான் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். ரோட்ல போனா தான் சுத்தம், நாங்க இருக்கிற வீடெல்லாம் நாரியும் தான் இருக்கு. நாங்க என்ன பண்றது?
எங்க நிலைமை அப்படி இருக்குது. ஒவ்வொரு வாட்டி ஓட்டு கேட்க வரும்போது நீங்க விட்டு இந்த கோரிக்கை சொல்றீங்களா? கேட்கும்போது நான் சொல்றாங்க, நாங்க எம்எல்ஏ ஆயிட்டோட நீங்க ஓட்டு போடுங்க, நாங்க உங்களுக்கு தான் முன்னாடி இதை நடவடிக்கை எடுப்போன்றாங்க. ஒரு ஒரு டைமும் சொல்றாங்களே தவிர 32 வருஷமா நாங்க 92 இந்த இடத்த புடிச்சு நாங்க வீடு கட்டணத்துல இருந்து இதேதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாங்க இது வரைக்கும் நல்லதே குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனையை நாங்கள் சந்தித்து வருகிறோம். ஆனால் அரசு ஒவ்வொரு முறையும் செய்து கொடுக்கிறோம் என்ற ஒரு தகவலை தெரிவிக்கிறார்கள், ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஒரு வேதனையாக தெரிவிக்கிறார்கள். இந்த பொதுமக்களை காக்கதற்கான நடவடிக்கை என்ன என்பது அவர்களின் கேள்விக்குறியாக இருக்கிறது. நாமும் அவருடன் சேர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம். கழிவுநீர் கால்வாய் சாலை இப்படின்னு அடிப்படை வசதிகளே அங்கு முறையாக செய்யாம இருக்கு, அவங்களுடைய பிரச்சனைகளை காட்சிப்படுத்தியிருக்கும், விரைவில் தீர்வு கிடைக்கும்னு நம்பலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.